வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி இருக்குதானே, அது மனிதர்களால் சாப்பிட முடியாத அரிசிகளாம். அந்த அரிசிகளை மனிதர்கள் சாப்பிட முடியாதாம். மிருகங்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசிகளை தான் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்துட்டுருக்கிறவாம். மனிதன் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் விளைச்சல் ஏற்படாத, விவசாயம் செய்து விளைச்சலுக்கு உட்படுத்தப்படாத அரிசி இலங்கை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற விஷயத்தை நானோ நீங்களோ அல்லது சாதாரணமான ஒருவரோ சொல்லல, விவசாயத்துறை அமைச்சர் சொல்கின்றார். விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர சொல்கின்றார், இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மனிதர்கள் உண்ணக்கூடியவை அல்ல, மிருகங்களுக்கு வழங்க வேண்டியவை, மிருகங்களுக்கு மட்டுமே உணவாக வழங்க முடியும் அந்த அரிசியை. சரியான பயன்படுத்த வேண்டிய உரம் பயன்படுத்தி விவசாயம் செய்யப்படவில்லை, பயன்படுத்த வேண்டிய கிருமி நாசினிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யப்படவில்லை, களைக்கொல்லிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யப்படவில்லை. அவர்கள் பயன்படுத்தியவற்றையெல்லாம் பார்த்தால், இப்படியான பயன்படுத்தக்கூடாத பலவற்றை பயன்படுத்தி விளைச்சல் செய்திருக்கிறார்கள், விளைய வைத்திருக்கிறார்கள். இதை மனிதனால் சாப்பிட முடியாது. இதை நேற்று பகிரங்கமாக சொன்னார் மஹிந்த அமரவீர அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர. அப்படியானால் பாருங்களேன், எப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறாங்கன்ட்டு. மனிதனால் சாப்பிட முடியாத அரிசியை இலங்கைக்கு இறக்குமதி செய்கிற வேலையை யார் செய்தது? அரசியல்வாதிகள் அதிகாரிகள். எங்கே சுற்றி பார்க்கணும், இப்படி தான் அரசியல்வாதிகள் அதிகாரிகள். அதிகாரிகளால் மட்டும் இதை செய்யவும் முடியாது, அரசியல்வாதிகளோட தலையீடு இல்லாமல் செய்ய முடியாது, அரசியல்வாதிகள் செய்ய நினைக்கிறார்கள், பிறகு அதிகாரிகள் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள். இல்லாவிட்டால் இப்படி மனிதனுடைய பாவனைக்கு மனிதனால் சாப்பிட முடியாத அரிசியை, மனிதன் சாப்பிடக்கூடாத அரிசியை இறக்குமதி செய்திருப்பாங்க. வெளிநாட்டு அரிசி வந்து கடையில் வர விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிர்ணய விலையை வர கட்டுப்பாட்டு விலை நிர்ணய விலை என்று கூட அறிவிக்கிறாங்க. நாங்களும் வெளிநாட்டு அரிசி என்று வாங்கி சாப்பிட்றோம். உள்நாட்டில் அரிசி தட்டுப்பாடாக இருக்குன்னு வெளிநாட்டு 100 ரூபாவுக்கு குறைவாக தருவோம் என்று பந்தல உணவர்தன் அமைச்சர் கூட சொன்னார். இப்படி தான் விற்பனை செய்தார்கள் கொஞ்ச காலம். பிறகும் இப்போ வரைக்கும் வெளிநாட்டு அரிசி விற்பனையில் இருக்குது. ஏன்னா அவ்வளவு வெளிநாட்டு அரிசியை இலங்கைக்கு இறக்குமதி செய்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு காலம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு காலம் அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம், எத்தனை மாதங்களாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வெளிநாட்டு அரிசியை. அந்த வெளிநாட்டு அரிசியை நாங்கள் சாப்பிடக்கூடாதான். நாங்கள் சாப்பிடுவதற்கு உகந்த அரிசி இல்லையாம் என்று சொல்கிறார் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர. மனிதர்களுடைய உயிர்களோடு விளையாடுறாங்க காசுக்காக. இதுக்கெல்லாம் தண்டனை இல்லையா? சின்ன சின்ன கொள்ளைக்கெல்லாம் பிடிச்சி கூட்டில் அடைக்கிறீங்க. அதாவது நான் சொல்கிறேனே, நெத்தலிகளை பிடிச்சி அடைக்கிறீங்க, முதலைகளை விட்டுடுறீங்க. சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளுக்காக கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போட்டு அவர்களுக்கு சும்மா சாப்பாடு போட்டு கொண்டுருக்கிறீங்க. ஆனால் பெரிய பெரிய முதலைகளை வெளியில் உலாவ விட்டுட்டுருக்கிறீங்க. போலீஸார் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். சுயாதீனமான செயற்பாடுகள் இருக்க வேண்டும் போலீஸாரினால். அதை விட்டுட்டு ஒவ்வொரு நபர்களுடைய தலையீடுகள், ஒவ்வொரு நபர்களுடைய உத்தரவுகள், அவற்றை பின்பற்றுகின்ற நிலைமையில் காக்கி உடை அணிந்தவர்கள் இருந்தால் பிறகு என்ன செய்கிறது? இதையெல்லாம் யார் தடுப்பது? பிடிக்கணும், அதுக்கு போலீஸார் மட்டும் நடவடிக்கை எடுத்தும் சரி வராது. என்னடா, அவர்களும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அதை தாண்டி அரசியல் தலைமைகள், அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் இதற்கு சரியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் பாதுகாப்பு துறையினருக்கு. அப்படி செய்தால்தான் தவறுகள் தடுக்கப்படும். இல்லாவிட்டால் இப்படியான பிழைகளை தடுக்கவே முடியாது, யாரையும் காப்பாற்றவே முடியாது. சும்மாவா சொன்னார்கள் உலகம் அழிய போது, உலகம் அழிய போது. இப்படியான செயற்பாடுகள் தான் முன்பு மனிதன் மனிதனை காக்க நினைத்தான். இன்று மனிதன் மனிதனை அழித்தாவது தன்னை பணக்காரன் ஆக்க நினைக்கிறான். இதன் வித்தியாசம், தன்னை தனக்கு பிறகு வருகின்ற தன்னுடைய சந்ததிகளை கால் மேலே காலை போட்டு தானும் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கணும் வசதியோடு, அதே மாதிரி தனக்கு பின்னால் வர்றவங்களும் வேலையே செய்யக்கூடாது. சும்மா இருந்து உழைக்கவே தேவையில்லை சும்மா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஊதாரித்தனமாக பணத்தை செலவழித்து என்ன செய்தாலும், என்ன அட்டுழியத்தை அநியாயத்தை செய்தாலும் பரவாயில்லை, கால் மேலே காலை போட்டுக்கொண்டு பரம்பரை பரம்பரையாக இருக்கணும். தனக்கு அடுத்த பரம்பரை அப்படி இருந்தாலும் இருக்கணும்னு நினைச்சாலும் பரவாயில்லைன்னு வைங்களேன். தனக்கு அடுத்த பரம்பரை, அதுக்கு அடுத்த பரம்பரை என்று தனக்கு பின்னால் 100 பரம்பரைகளுக்கு தேவையான சொத்துக்களை சேகரித்து வச்சுட்டு போகிறதுக்கு தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நினைக்கிறாங்க. இப்படியான நினைப்புகள் தான் இலங்கை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்றது தான் உண்மை.